வண்டலூர் அடுத்த மன்னிவாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் நடிகரும் பேராசிரியருமான ஞானசம்பந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஞானசம்பந்தன் பேசியதாவது, இவங்க தேர்ந்தெடுத்துக்கிறது இவர்களா தேர்ந்தெடுக்கல, மாணவர்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால தங்கள் மனங்கவர்ந்த ஆசிரியர்களை அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்ததுனால ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உறவு நல்லா இருக்குது. உரிமையாக சொல்வதாக இருந்தால், பெருமையாக சொல்வதாக இருந்தால், கல்வியின் அருமை என்ன என்றால் பண்புதான் முக்கியம். பண்பு சார்ந்த கல்வி, ஆன்மீகம் சார்ந்த கல்வி, அந்த கல்வி தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும். இந்த ஒரு பெரிய அரிய விஷயத்தை சொல்லித் தருபவர்கள் ஆசிரிய பெருமக்கள் தான். எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அவர்கள் சம்பளம் பெறுகிறார்கள் என்றாலும் கூட அந்த சம்பளம் அவர்களுக்கான வாழ்க்கைக்கான ஒரு வசதியை தவிர தன்னுடைய மாணவன் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நினைப்பதிலே அவர்களுக்கு எப்போதும் பங்கு உண்டு. மாணவனுக்குள் இருக்கின்ற திறமையை கண்டுபிடிப்பவர்கள் ஆசிரிய பெருமக்கள் தான். அந்த விஞ்ஞானிகளை நாம் பாராட்டுவோம். தனியார் கல்லூரி நிறுவனம் அரசு ஆசிரியருக்கு விருது வழங்குன்னு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பாகுபாடு இல்லை. கல்வியில் சிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற ஆசிரிய பெருமக்களும் இதில் விருது பெறலாம். அதே நேரத்தில் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் கூட அரசு செய்கின்ற பணிகளுக்கேற்ப அரசு ஆசிரியர்களை அழைத்து தந்திருப்பது அரசுக்கே பெருமை சேர்ப்பதை போன்ற ஒரு பெருமை தான். அதை பெரிய கல்வி நிறுவனம் செய்திருக்கிறது என்பது பாராட்டுக்குரிய முதுநிலை ஆசிரியர் பள்ளி கிழக்கு தாம்பரம் சென்னை.